செய்தி வாசிப்பாளராக இருந்து சின்ன திரையில் அறிமுகமாகி அதற்கப்புறம் தமிழ் சினிமாவில் ஹீரோயினாக அறிமுகமாகி ராசியான ஹீரோயின் அப்படின்னு பேர் எடுத்தவங்க தான் பிரியா பவானி சங்கர். அவங்க பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஹோம்லியான கேரக்டர்ஸை மட்டும்தான் அவங்க வந்து ஒத்துக்கொள்வாங்க. அந்த காட்சிகளில் ரொம்ப சிறப்பாக நடித்து சிறந்த நடிகை அப்படிங்கிற பேரையும் எடுத்தவங்க. இன்னும் சொல்லப்போனால் பிரியா பவானி சங்கர் ஒரு படத்தில் நடித்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்குறதுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவாங்க. முகம் சுளிக்கும் காட்சிகள் இருக்காது. அது மட்டும் கிடையாது, அவங்க நடித்த படங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட 90% வெற்றி படங்கள் தான். அதனால தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரியா பவானி சங்கர் ஒரு ராசியான ஹீரோயின் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இந்த நேரத்தில் தான் கொஞ்சம் அந்த கொள்கையிலிருந்து ஹோம்லியாக தான் நடிக்கணும் அப்படிங்கிற கொள்கையிலேருந்து அவங்க விலகிட்டாங்களோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சில விஷயங்கள் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, நமக்கே தெரியும் ராதாமோகன் இயக்கத்தில் இயக்குனர் எஜே சூர்யா ஹீரோவாக நடிச்சிக்க படம் தான் பொம்மை. இந்த படத்தோட முதல் ட்ரெய்லர் அதாவது டீசர் ரிலீஸ் ஆகும் போதே பார்த்திங்கன்னா பிரியா பவானி சங்கர் அவர்கள் ஒரு பாடல் காட்சியில் படுகவர்ச்சியாக வந்து நடிச்சிருந்தாங்க. ஸோ அப்போவே ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட யானை அப்படிங்கிற படத்தில் நம்ம இயக்குனர் ஹரியவர் பிரியா பவானி சங்கரை ஒப்பந்தம் செய்வதற்காக போகும்போது அவங்க சொன்ன ஒரே கண்டிஷன் என்னன்னா, உங்க படத்தில் சீன்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப ஹோம்லியாக லுக்கு கொடுப்பீங்க, ஆனால் பாடல் காட்சிகளை கொஞ்சம் கிளாமராக இருப்பீங்க, அதில் எனக்கு உடன்பாடே கிடையாது சார் அப்படின்னு சொல்ல, ஹரி அவர்களும் பாடல் காட்சிகளில் இந்த படத்தில் அப்படி எதுவுமே இருக்காதுன்னு சொல்லி தான் அவங்கள கமிட் பண்ணாங்க. ஸோ அப்படியெல்லாம் கண்டிஷன் போட்ட பிரியா பவானி சங்கர் இந்த பொம்மை படத்தில் இப்போது 2nd ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ட்ரெய்லரை பார்த்தவங்களுக்கு மேலும் அதிர்ச்சி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன் அப்படின்னா இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே எஜே சூர்யாவோட லிப்லாக் என்று அழைக்கப்படிய அந்த உதட்டு முத்த காட்சியில் வந்து பிரியா பவானி சங்கர் நடிச்சிருக்காங்க. ஸோ இதை பார்த்த ரசிகர்களாம் மிகப்பெரிய அதிர்ச்சி. எப்படி இத்தனை வருஷமாக ஹோம்லியை நடித்து ஒரு நல்ல ஹோம்லியான ஹீரோயின் பேர் எடுத்துவீங்க, திடீர்னு இப்படி கவர்ச்சியிலையும் லிப்லாக் காட்சியில் நடிக்கிற அளவுக்கு இறங்கிட்டாங்களே அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சிறந்த நடிகை அப்படின்னாவே அந்த படத்தில் அவங்களோட கதாபாத்திரம் என்ன வந்து டிமாண்ட் பண்ணதோ அதை வந்து செய்கிறவங்க தான் சிறந்த நடிகை. ஸோ அதெல்லாம் வந்து பெருசாக எடுத்து தேவையில்லை. பிரியா பவானி சங்கர் வந்து ஒரு ராசியான ஹீரோயின், ஒரு சிறந்த நடிகை அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப அவங்க நிரூபிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆதரவாகவும் ஒரு குரூப் வந்து கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பொம்மை ட்ரெய்லர் பார்த்தீங்களா, அந்த ட்ரெய்லர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிரியா பவானி சங்கர் எஜே சூர்யா ஏற்கனவே மான்ஸ்டர் படத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தில் வந்து இணைந்து நடிச்சாங்க. இப்போ 2nd முறையாக ஜோடி சேர்ந்திருக்காங்க. இந்த படம் மான்ஸ்டர் போல் மிகப்பெரிய வெற்றி அடையுமா இல்லையா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள்.